ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லூர் மாமன் டியூட்டி. இன்றைக்கி நம்ம சர்வதேச அளவில் பேசக்கூடிய கொரோனா வைரஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ்னால் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். கொரோனா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மனிதர்களுக்கு காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல் இது மூலயமா ஏற்படக்கூடிய ஒரு வகையான வைரஸ் கிருமி தான். இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனாலேருந்து யூகான் அப்படின்ற ஒரு நகரத்துலேருந்து தான் கொரோனா வைரஸ் தொற்று வந்து ஏற்பட்டிருக்கு. இது எப்படி மனிதர்களுக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா விலங்குகள் மூலயமா மனிதர்களுக்கு வந்து இது பரவி இருக்கலாம் அப்படின்னு வந்து சந்தேகப்படுறாங்க. இந்த கொரோனா வைரஸ்னால பார்த்திங்கன்னா நிறைய மீடியாவில், அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்திங்கனாலும் சரி, மீம்ஸ்லாம் பயங்கரமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டுட்ருக்காங்க, வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பயப்படணுமா பயப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்பட வேண்டாம். இதுக்கு வந்து வீட்லேயே ஹோம் ரெமிடிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்மளே நம்ம பாதுகாத்துக்கிறது மூலயமா பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வைரஸ் தொற்று எதுவுமே இருக்காது. ஸோ வீட்லேயே நேச்சுரலாக நம்ம எப்படி ஹேண்ட் வாஷ் அண்ட் என்னெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பண்ண நமக்கு வந்து இந்த கொரோனா தொற்று வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். ஸோ அடிக்கடி வந்து கொரோனா தொற்று இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம சானிடைசர் போட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ மஞ்சள் தூள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மஞ்சள் தண்ணியை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி இது மூலயமா நம்ம கை கழுவிட்டே இருந்தோம்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு தொற்றுமே, அதாவது எந்த ஒரு நோயுமே வந்து நம்மளை வந்து அண்டவே அண்டாது. ஸோ இது நமக்கு வந்து சானிடைசர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அந்த காலத்துலேருந்தே நமக்கு வந்து இது எல்லாமே வந்து நேச்சுரலாக நமக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. அடுத்து வீட்டில் நம்ம துணி துவைக்கும் போது மஞ்சள் தண்ணி யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் தோல்ச்ச துணியை டிப் பண்ணி எடுத்து காய போட்டிங்கனாலும் நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் கூட நமக்கு வந்து தொற்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட் டவல், கர்ச்சீஃப் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் நம்ம டிப் பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலயமா வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம், அதாவது நம்ம கர்ச்சீஃப் இந்த மாதிரி எது யூஸ் பண்ணாலும் மஞ்சள் கலரில் மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் தான் வந்து நம்ம வந்து ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து எதுவுமே மஞ்சள் கலரில் மாறாது. ஸோ இந்த மாதிரி வந்து கர்ச்சீஃப் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம், வாஷபிளாகவும் இருக்கும் நமக்கு மாஸ்க்கு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்டு வீட்டில் நம்ம வந்து தெளிக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் கொஞ்சமாக வேப்பிலை இலையை வந்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி கசக்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் வந்து துளசி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணியை வந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக வந்து தெளிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலை வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி. அதே மாதிரி நம்ம ஏன் துளசி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசியில் வந்து ஒரு நல்ல மருத்துவ குணமும் இருக்குது. அதுக்காக தான் துளசியும் நம்ம வந்து சேர்க்குறோம். ஸோ இந்த மூணும் கலந்த தண்ணியை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்தோன்னா வீட்டில் எந்த மூலையில் கிருமி இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இலையெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் இலை இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு ஜென்ரலாக வந்து நீங்கள் இதை அப்படியே தெளித்து விட்டுருங்க. அண்ட் தேர்டு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து வெளியில் வாசலில் வந்து படிகாரம் வந்து திஸ்ட்ரிக்காக கட்டியிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கிருமியும் வந்து வீட்டுக்கு வரக்கூடாது. ஆக்சுவலி இந்த தீய சக்தி அப்படின்னு சொல்கிறதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிருமிகளை தான் வந்து தீய சக்தி அப்படின்ட்டு அந்த காலத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்ம தான் வேறு விதமாக வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த படிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்துட்டு ஒரு பக்கெட் தண்ணியில் நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை கொண்டு நீங்கள் வந்து கை கழுவி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பொருட்கள் மூலயமா நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஹேண்ட் சானிடைசர் தான் வாங்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாவே நமக்கு வந்து அந்த காலத்துலேருந்தே எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால தான் நம்ம தான் பாட்டி இவங்க எல்லாம் வந்து நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் கொரோனா வைரஸ்னால் என்னன்னு தெரியாது, ஃப்ளூனா என்னன்னு தெரியாது. ஸோ அதெல்லாமே இல்லாமல் தான் நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எந்த ஒரு வைரஸ் தொற்றும் இருக்காது. ஸோ இதை வந்து உங்கள் சிங்க்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் கை கழுவணும் அப்படின்னு தோணுதோ ஒரு சின்ன டம்ளர் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் இந்த தண்ணியை கொண்டு நீங்கள் வந்து ஹேண்ட் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ க்ளீன் ஆகிடும். அடிக்கடி சோப்பு போட்டும் நீங்கள் வந்து கை கழுவிக்கலாம். கையை வந்து நல்லா கழுவணும். எப்போவுமே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஆச்சு நீங்கள் வந்து கையை நல்லா கழுவணும். ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து நம்ம நல்லா வந்து கையை கழுவிட்டு நல்லா தாராளமாக வந்து சோப்பை வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் கையோட கை சேர்த்து வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அடுத்து பின்பக்கமும் நல்லா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறோம். ரெண்டு கையுமே வந்து நல்லா தேய்ச்சி கழுவுற முறை இது தான். ஆக்சுவலி கை கழுவணும் அப்படின்னா நம்ம இப்படி தான் கழுவணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் தான் வந்து நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வலது விரல்களை வந்து இடது விரல்களுக்குள்ளே நுழைத்து மாறி மாறி வந்து நீங்கள் வந்து தேய்க்கணும். அதே மாதிரி விரல்களை வந்து ஒன்றா சேர்த்து இரு கைகளையும் தேய்க்கணும். நம்ம இந்த தம் ஃபிங்கரையும் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டை விரலை சுற்றி தான் வந்து நல்லா தேய்க்கணும். பாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இந்த மாதிரி ரெண்டு பாமையும் நல்லா அழுத்தி தேய்க்கணும். பின்பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேய்க்கணும். ஸோ தேய்ச்சதுக்கப்புறம் கையை நல்லா மறுபடியும் நல்லா ஒன்றா சேர்த்து கழுவிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக ஒரு 30 செகண்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கழுவுனா தான் நீங்கள் கை கழுவுனீங்க அப்படின்ற அர்த்தம். சும்மா ஒரு 2 செகண்ட்ஸில் நீங்கள் கை கழுவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சரியாக வாஷ் பண்ணாமல் போனாலும் நம்மளோட கையில் வந்து அந்த தொற்று கிருமி வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவுனதுக்கப்புறமா நம்ம வந்து தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் பொடி போட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கையை வந்து நல்லா தொடச்சிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வரவே வராது. ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மால்ஸோ பெரிய பெரிய தியேட்டரு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்தோமோ அது எல்லாமே வந்து இன்றைக்கி மூடி இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ எல்லாமே க்ளோஸில் இருக்குது. ஆனால் உணவு இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது. ஆடம்பரம் இல்லாமையும் வாழலாம், உணவு இல்லாமல் கண்டிப்பாக வாழ முடியாது. ஸோ இப்போ மட்டும் இல்லை, எந்த தருணத்துலேயும் நம்ம பார்த்திங்கன்னா வந்து விவசாயிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து விவசாயத்தை போற்றுவோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோவும் போட்டிருக்கேன், விவசாயிகள் அண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமாச்சும் நம்ம இதெல்லாம் பின்பற்றணும்னா நமக்கு இந்த வைரஸ் தொற்று இதெல்லாமே வராது. முதல்ல வந்து கொரோனா அப்படின்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு யாரும் போக வேண்டாம். எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நெகட்டிவ் அடியோடு ஒழிச்சுட்டு பாசிட்டிவ் பற்றியே நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.